ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோவில் இந்த ஸ்டாக்ஸை பற்றி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். லைக் நிறைய பேர் நம்மக்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு ஜென்ரலாக நிறைய பேர் கேட்குறாங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான பெஸ்ட் போர்ட்ஃபோலியோவை எப்படி கிரியேட் பண்ணுறது. ஸோ சிறப்பாக நீங்கள் ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணணும்னா அதுக்கு என்ன மாதிரியான ஸ்டெப்ஸை எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம ரொம்ப பெருசாலாம் வெப்சைட்ஸ் நம்ம வந்து பே பண்ணணும், அப்போ தான் நமக்கு வந்து நல்ல ஸ்டாக்ஸை காட்டுவாங்க, ரிஜிஸ்டர் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படிலாம் இல்லை, ஒரு சிம்பிளான ஈஸியான ஒரு அருமையான வெப்சைட் தான் இந்த என்எஸ்சி வெப்சைட். என்எஸ்சி நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுடைய வெப்சைட் தான் இந்த என்எஸ்சி. நிறைய பேருக்கு இந்த என்எஸ்சி வெப்சைட் பத்தி பெருசா தெரியல. நான் ஃபர்ஸ்ட் அந்த வெப்சைட் உங்களுக்கு கொடுக்கறேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். இந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வெப்சைட் ஓபன் ஆகும். இதுல நியூ என்எஸ்சி வெப்சைட் அப்படிங்கறது இந்த மாதிரி இருக்கும். நீங்க நியூ வெப்சைட்டே யூஸ் பண்றது நல்லதுதான், ஓகேங்களா? இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த கஸ்டம் வியூ ஆல் இண்டைசஸ் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்திய பங்கு சந்தையில லிஸ்டா இருக்கிற எல்லா இண்டைசஸும் வரும். இண்டைசஸ்னா என்னன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், லைக் இண்டெக்ஸ். எப்படி புக்ஸ் வந்து புக்குக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறத ஃப்ரண்ட்ல இண்டெக்ஸ்ல நமக்கு கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி இந்திய பங்கு சந்தையில இருக்கக்கூடிய மொத்த பங்குகள்ல என்னென்ன செக்டர்ஸ் இருக்கு, என்னென்ன சார்ந்த பங்குகள் இருக்குங்கிறத ரொம்ப சிம்பிளா கொடுத்துருவாங்க. அதுல ஒண்ணுதான் இந்த செக்டோரல் இண்டைசஸ். இது ஒரு அருமையான விஷயம். ஜென்ரலா நீங்க மார்க்கெட்ல பங்கு சந்தையில முதலீடு செய்யணும்னு போறீங்கன்னா நீங்க எப்படி வந்து ஒரு பெர்ஃபெக்டான செக்டாரை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு டீடைல் வந்து போதும். ஜென்ரலா நீங்க எல்லாரும் என்ன கேக்குறீங்கன்னா என்ன மாதிரியான ஸ்டாக்ஸ் சூஸ் பண்றது. அவசியமா நம்ம போர்ட்ஃபோலியோல இருக்க வேண்டிய முக்கியமான துறையில ஒண்ணு பேங்க், இன்னொன்னு பினான்சியல். பினான்சியல் செக்டார் ஸ்டாக்ஸும் பேங்கிங் செக்டார் ஸ்டாக்ஸும் டோட்டல் டிஃப்ரெண்ட், ஓகேங்களா? பினான்சியல் சர்வீஸ் அப்படிங்கிறது பேங்க் அப்பாற்பட்டு, நான் பேங்கிங் எல்லாமே வந்து பேங்கிங் அப்பாற்பட்டு பண சம்பந்தமான வர்த்தகம் பண்றது தான் பினான்சியல் சர்வீஸ். வங்கிங்கிறது டிஃப்ரெண்ட். ஸோ இந்த ரெண்டு செக்டாரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு அடுத்தது மூணாவது வந்து ஐடி. ஐடி செக்டாருக்கு அவ்வளோ டிமாண்ட் இருக்கு, ஐடி செக்டாருக்கு அவ்வளோ டிமாண்ட் இருக்கு. கன்சிஸ்டண்டா ஐடி செக்டார் இப்ப இருக்கக்கூடிய விலையிலிருந்து இன்னும் மூவ் ஆகி ஸ்டாண்டர்டைஸ்டான ரேஞ்சில் ஸ்ட்ராங்கான ஒரு லெவல்ல நல்ல ப்ராஸ்பெக்டை கொடுப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறைய இருக்கு. ஸோ நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏத்த அருமையான பங்கு வந்து இந்த செக்டார் ஐடி. டெஃபினட்டா நெவர் மிஸ். அதே மாதிரி எஃப்எம்சிஜி. உலக நிலை எப்படி இருந்தாலும் ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ் நமக்கு தேவை, அதோட வளர்ச்சி அடுத்தடுத்து தேவைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கு. ஸோ இந்த துறையை சார்ந்த பங்குகளை நம்ம தாராளமாக முதலீடு செய்யணும், அவசியமா முதலீடு செய்யணும். பேங்க், பினான்சியல் சர்வீஸ், ஐடி, எஃப்எம்சிஜி. இதுக்கு அடுத்தது ஃபார்மா. ஃபார்மாவை சார்ந்த பங்குகள்ல தாராளமா நம்ம முதலீடு செய்யலாம். நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமா இருக்கக்கூடிய ஒரு செக்டார் தான் இந்த ஃபார்மா செக்டார். ஸோ அதனால நீங்க ஃபார்மா ஸ்டாக்ஸை மிஸ் பண்ணாதீங்க, உங்க போர்ட்ஃபோலியோல அவசியமா ஆட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது நீங்க வந்து தாராளமா யூ கேன் ஆட் லைக் என்னென்ன செக்டார்ஸ் வந்து நம்ம கவனிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெட்டல் செக்டார் கவனிக்கலாம், எனர்ஜி செக்டார் கவனிக்கலாம். எனர்ஜிக்கு இப்ப ரொம்ப டிமாண்ட் இருக்கு, ஆனா என்ன அடுத்தது ஆட்டோ செக்டார் கவனிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து மீடியா. மீடியா லாஸ்டா வச்சுக்கோங்க. ரியாலிட்டி லைக் உங்களுக்கு வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ், இன்ஃப்ரா பிசினஸ் இதெல்லாம் பண்றவங்க. அண்ட் ஃபைனலி மீடியா. இந்த பத்து செக்டார் ரொம்ப 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 முக்கியமான செக்டார். அதுல சைக்ளிக்கல் பேசிஸ்ல தேவைகள் வந்து எப்போதுமே இருக்காது, தேவைகள் வந்து எப்போதுமே இருக்காது. இப்ப தேவை அதிகரிச்சுட்டே இருக்குன்னா கொஞ்சம் தேவை கொஞ்சம் குறையும். இப்ப உங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் எல்லா வருஷத்துல எல்லா நாளும் சிறப்பா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா அப்படி இருக்காது, ஓகேங்களா? ஒரு சில சமயங்கள்ல அந்த செக்டார் வந்து நல்லா மூவ் ஆகும், ஒரு சில சமயங்கள்ல அந்த செக்டாருக்கான தேவைகள் குறையும். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு செக்டாருமே இருக்கும். ஸோ அதுல வந்து நீங்க ஐந்து செக்டார்ல நம்ம டைவர்சிஃபைட் பண்ணி ஸ்டாக்கை சூஸ் பண்ணலாம். ஆனா எப்போதுமே தேவை அதிகரிக்க கூடியதுன்னா இந்த அஞ்சு செக்டார், ஓகேங்களா? ஸோ இந்த பத்து செக்டார்ல இருந்து சிறந்த பங்குகளை நீங்க தாராளமா தேர்ந்தெடுங்க. இதுல நீங்க கவனிக்க வேண்டியது இப்ப ஸ்டாக் எப்படி செலக்ட் பண்றது. சி, இப்ப நீங்க வந்து ஆட்டோ செக்டார்ல நல்ல பங்குகளை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா குறைந்தது உங்களுக்கு ஒரு 100 ஸ்டாக் ஆகுது கிடைக்கும். ஆட்டோனா வெறும் வாகன தயாரிப்பு மட்டும் கிடையாதுங்க, வாகனம் தயாரிக்கிறவங்க, அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா
சிம்பிளா வந்து ஆட்டோ வாகனங்களுக்கு தேவையான உதிரி பாகங்கள் தயாரிக்கிறவங்க, இந்த மாதிரி எல்லா பங்குகளுமே உங்களுக்கு வந்து அதுல இருக்கும். அந்த மாதிரியான பங்குகள்ல சிறந்த 10 பங்குகள், எது வந்து சிறந்த 10 பங்குகள் அப்படின்னு நீங்க தேர்ந்தெடுக்கணும். அதாவது அதுல வந்து சிறந்த 10 பங்குகளை எடுத்துதான் இந்த இண்டெக்ஸ் செக்டாருக்குள்ள போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, இந்த இண்டெக்ஸை நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா இதுல வந்து உங்களுக்கு மொத்தமா இருக்கக்கூடிய மொத்த பங்குகளை, எது சிறப்பான பங்கு, எது வந்து நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்கு அப்படிங்கறத உங்களுக்கு இந்த இண்டெக்ஸ்ல போட்டிருப்பாங்க. ஸோ நாம என்ன பண்ண போறோம்னா இந்த இண்டெக்ஸ்ல கரெக்டான ஸ்டாக்ஸை மட்டும் தேர்ந்தெடுத்தாலே நமக்கு போதுமானது. எந்தெந்த பங்கு நல்லா இருக்கு, எந்தெந்த பங்கு நல்லா இருக்கும், எந்தெந்த பங்குல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கறத நாம சூஸ் பண்ணிக்கலாம். சில பங்குகள் சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுக்கும், சில பங்குகள் ரொம்ப ஸ்லோவா பட் எவ்ரி இயர் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பாதுகாப்பானதா வச்சுப்போம். ஸோ அப்ப வந்து நம்ம தாராளமா இதுல வந்து ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இப்ப நீங்க இதுல என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்கு மார்க்கெட்ல, என்னென்ன பங்குகளை வந்து நான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா இந்த இண்டெக்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய சிறப்பான பங்குகள் உங்களுக்கு வந்துடும். அதுல வந்து ரொம்ப டாப்பா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து வந்துடும். இதுல நீங்க பேஸ்ட் ஆன் த இபிஎஸ் பிஇ பிசினஸ் கால்குலேஷன் ஃபண்டமெண்டல் வெயிட்டேஜ்ன்னு சொல்லி நீங்க பிரிச்சுக்கலாம். இப்ப ஆட்டோ செக்டார்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வெயிட்டேஜ் கொடுக்கக்கூடிய பெஸ்ட் ஸ்டாக்ஸ் என்ன அப்படின்னீங்கன்னா சிம்பிளா நான் சொல்றேன். ஓகே, வெயிட்டேஜ் ஸ்டாக் வந்து ஒன்னு மாருதி, இன்னொன்று டாடா மோட்டார்ஸ் தான். அப்ப நம்மளுடைய முதலீடு அதிகரிக்க நம்ம வந்து இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். மார்க்கெட்டுடைய ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணிக்கிட்டும் வரலாம். ஓகேவா, அதே மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் இப்ப பேங்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா பேங்க்ல வந்து பிரைவேட் பேங்க் பிஎஸ்சி பேங்க்னு ஒரு 20-30 பேங்க் ஒரு 50 பேங்க் இருக்குன்னா அதுல 12 பேங்க் தான் இங்க இருக்கும், இந்த லிஸ்ட்ல இண்டெக்ஸ்ல லிஸ்ட் ஆயிருக்கும். வால்யூம், லார்ஜ் கேப், மார்க்கெட்டுடைய பொட்டன்சியல், பொசிஷன் எல்லாமே டிஃபைன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இதுல வால்யூம் நல்லா இருக்கக்கூடிய சிறந்த பங்குகளை தேர்ந்தெடுத்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி உங்க போர்ட்ஃபோலியோவை நீங்களே அழகா அருமையா கிரியேட் பண்ணலாம். ஸோ ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்றதுக்கு நீங்க கவனிக்க வேண்டிய சில முக்கியமான 10 பாயிண்ட்ஸ் என்னங்கிறத நான் அடுத்த வீடியோல சொல்லிட்டு ஒவ்வொரு செக்டார்லையும் இருக்கக்கூடிய தலைச்சிறந்த பங்குகள், சிறப்பான பங்குகள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நம்ம ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னா இதுல எந்த பங்குகளை நம்ம அவசியமா தேர்ந்தெடுக்கணும், எந்தெந்த ஸ்டாக்ஸ் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவை ஸ்ட்ராங் ஆக்கும், சூப்பரா பில்ட் பண்ணும் அப்படிங்கறத எல்லாமே வந்து நான் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த எபிசோடா இந்த பிளேலிஸ்டை கிரியேட் பண்ணி ஷேர் பண்றேன். ஸோ இந்த ஒரு 10 செக்டார் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோல இருந்தது அப்படின்னா நம்ம போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த 10 செக்டார்லையும் ஈச் 5-5 ஸ்டாக்காக நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ எப்போதுமே இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்க உதவும். ஓகே, ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி தொடர்ந்து நிறைய அப்டேட்ஸை பேக் டு பேக் தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, டெலிகிராம் குரூப்ல அவசியமா ஜாயின் பண்ணிக்கோங்க. மார்க்கெட்டுடைய லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு டெலிகிராம்ல வந்துட்டே தான் இருக்கு. தேங்க்யூ சோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.